எவருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களை நேற்று இரவு அற்புதமான சாட்சிகளின் மூலமாய் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை அனைவரையும் சந்தித்தோம் தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட்டது கண்டிப்பாய் நான் நம்புகிறேன் ஆசீர்வாதமான ஒரு இரவாய் உங்கள் அனைவருக்கும் இருந்திருக்கும் ஒருவேளை நீங்கள் நேற்று இரவு நிகழ்ச்சியை தவறு விட்டிருந்தாலும் கருத்தருடைய ஆவி தாமி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் காரணம் பிரகதீஷ் இந்த வாரம் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லியாக வேண்டும் மிக 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 விசேஷமான வாரம் அதாவது மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னு தெரியல ஒருவேளை ஒரு வருஷம் முடிய போது பதினோரு பன்னெண்டு மாசம் முடிய போது அறுபத்தி ஐந்து நாள் முடிய போகுது ஆனா என் வாழ்க்கை இன்னும் அதே மாதிரிதாரு என் வாழ்க்கை இன்னும் மோசமான ஒரு நிலைமையில இருக்கு இல்ல முன்ன இருந்ததை விட இப்ப என் வாழ்க்கை மோசமான நிலைமையில இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போதோ அப்படின்ற மனநிலை மக்களுக்கு இருக்கலாம் ஆனா அவங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாரம் மிக விசேஷமாய் இந்த நிகழ்ச்சி அவங்க பார்த்து கொண்டிருந்தார் பாச தேவன் இந்த நிகழ்ச்சி மூலமாய் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லையா கண்டிப்பா தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் வாய்ப்பு தரார் இந்த வாரம் எல்லா விஷயமே நீங்க தீர்க்க செய்ய நீங்க எதெல்லாம் கண்டிப்பா இந்த வருஷ தொடக்கத்துல இருந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க எதெல்லாம் விரும்பினீங்களோ ஒரு வேலை உங்க வாழ்க்கை நடக்காம இருக்கலாம் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தீராம இருக்கலாம் ஆனா தேவன் இந்த செய்தின் மூலியமாய் இந்த வார்த்தையின் மூலியுமாய் உங்களை ஆசிரியப்பார் கண்டிப்பா உங்களோட பேசுவார் உங்க நிலைமை உங்க சூழ்நிலையை மாற்றப்படுத்த கண்டிப்பா பஸ் உங்க வாழ்க்கை இந்த வார்த்தையின் மூலியமாய் மாறப்படும் அதாவது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க நினைச்சிருக்கலாம் ஏன்னா சில நேரம் பல பேர் அவங்கள பார்த்து தோல்வியான வார்த்தையை சொல்லியிருக்கலாம் ஏன் அவங்க சொந்த குடும்பத்தார்கள் நெருங்கிய நண்பர்கள் இன்னைக்கு வாழ்க்கை எதுக்குமே இல்ல இந்த வருஷம் நீ என்ன சாதிச்ச உன் வாழ்க்கையில என்ன நல்லது நடந்தது உன் வாழ்க்கையில உன்னால என்ன என்ன செய்ய முடிஞ்சது புது வருஷம் மட்டும் நீ என்ன சாதிக்க போற என்ன நல்லது உன் வாழ்க்கையில் நடந்துட போகுது இப்படி ஒருவேளை யாராவது சொன்ன வார்த்தை அவங்க மனசுல ஆழ பதிஞ்சிருக்கலாம் அல்லது ஒரு அசுத்தத்தின் தாக்கம் தொடர்ந்து உங்க சிந்தனையிலே நண்பர்களே ஒடித்து கொண்டிருக்கலாம் குரவுகளை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம் தேர்வையான வார்த்தைகள் உங்களுக்கே தெரியாம உங்க வாயில வந்து கொண்டிருக்கலாம் அதாவது சில நேரம் அது சாபமான வார்த்தை சில நேரம் மிகவும் ஒரு பலவீனமான வார்த்தை நான் துர்பாக்கி சாமி எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது எனக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே இந்த வார்த்தை அசுத்தத்தினால் தூண்டப்படுகிற ஒன்று எப்படி தேவன் ஒளியா இருக்கிறாரோ அசுத்தம் இருளா இருக்கிறார் பல பேர் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வெறும் கெட்ட பழக்கத்துடைய விருப்பம் மாத்திரம் அல்ல அவங்க வாழ்க்கையை சந்திச்ச சில கசப்பான அனுபவங்கள் பல பேரிடமிருந்து கேட்ட கசப்பான தோல்விகரமான வார்த்தை அல்லது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு கெட்ட அனுபவம் அந்த அனுபவம் அவங்கள மேலும் 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 படுகொழியை நோக்கி செல்கிறது ஏதோ அவங்க நினைக்கிறாங்க யாராலையுமே என்னை இந்த நிலவிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாது யாருமே என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற முடியாது பாச இந்த நேரம் மக்கள் கேட்க போகிற இந்த அற்புதமான சாட்சி இருபத்தேழு வருஷ காலம் இவர் சிறைச்சாலை வாழ்க்கையை தான் அனுபவிச்சார் அதாவது நான் சொல்லணும் அப்படின்னா மிக இளம் வயது அதாவது ஒரு 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 வாலிபன் கூட கிடையாது ஒரு சிறுவன் சொல்லலாம் அந்த நிலைமையிலிருந்தே இவருடைய வாழ்க்கை போலீஸ் சிறைச்சாலை குடி தவறான இப்படிதான் வாழ்க்கை இருந்தது இந்த மாதிரி ஒரு மனுஷர் தனக்கு நல்லது நடக்கும் எதிர்பார்க்க முடியுமா கண்டிப்பா அவருடைய வாழ்க்கை ஒரு போதுன்னு பார்க்க முடியாது ஆனா இந்த சாட்சியில அவருடைய வாழ்க்கை உண்மையிலேயே மாறிடுச்சு அவர் எதை செய்தார் எது எங்க வந்தார் எங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்ச மக்களை நீங்க இந்த சாட்சி பார்ப்பதன் மொழியுமாய் நிச்சயமாய் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் கண்டிப்பா அதாவது மக்கள் நினைக்கலாம் எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிற எனக்கு இல்ல என்னுடைய பிள்ளைக்கு ஒருவேளை இவருடைய மகன் இவங்களுக்கே கூட சில நேரம் நினைக்கலாம் என் மகனுடைய நிலைமை அவ்வளவுதான் இனி என் மகனை காப்பாற்ற வழியே இல்ல எவ்வளவு மோசமான ஒரு நிலவுக்கு போக முடியுங்க போயிட்டா யாராலும் இனி அவனை மீட்க முடியாது ஆனால் வசனம் சொல்லுகிறது மனுஷனால் கூடாதவை தேவனால் கூடும் மனுஷனால் கூடாதவைங்க நண்பர்களே தேவனால் கூடும் பீடம் உங்களுக்கா இருக்க உங்க மேல யார் எந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் சரி நீங்களே உங்கள் மீது தோல்வியான வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தாலும் சரி உங்களை துர்பாக்கிய சாலியாய் தோல்விகரமான ஒருத்தராய் கருதினாலும் சரி நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் மனுஷனால் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியல ஏன் உங்களால நீங்க உங்களுக்கு என்ன செய்து கொள்ள முடியவில்லையோ தேவனால் உங்களுக்கு செய்ய முடியும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாய்ப்பை குடித்துக் கொள்ளுங்கள் சாட்சியின் மூலமாய் தெளிவடையுங்கள் கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வருஷத்துடைய கடைசி ஐந்து நாட்கள் நீங்கள் எடுக்க போகிற ஒரு சரியான முடிவு பன்னெண்டு மாத தலையெழுத்தை மாற்ற முடியும் நண்பர்களே இந்த அதி அற்புதமான சாட்சி கேளுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக தான் இந்த வருடங்கள் கொக்கேன் கிராக் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தேன் நான்கு வருடங்கள் ஒரு பொறி வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் இந்த புகைப்படமானதை பார்க்கும் பொழுது நான் அப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவனாய் இருந்தேன் ஆனால் எல்லா நேரத்திலும் என் வாழ்க்கை இப்படியாக இல்லை நான் இருநூறு வயதுடைய ஒரு குடும்பத்தை சார்ந்தவனா இருந்தேன் ஒரு அருமையான குடும்பம் எனக்கு இருந்தது படிப்பறிவானது இருந்தது நான் வேலை செய்ய தொடங்கினேன் அதன் பிற்பாடு உலகத்திலே மிகப்பெரிய இரண்டாவது விளம்பர நிறுவனத்திற்கு வேலை செய்ய தொடங்கினேன் நான் பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அதன் பிற்பாடு புகைப்படங்களை தயாரித்தேன் புகைப்படங்களுக்கான பிரேம்களை ஆயத்தப்படுத்தினேன் கண்ணாடிகளை உலகம் எங்கிலும் எனக்கு விற்பனை பிரதிநிதிகள் இருந்தார்கள் வியாபாரமானது மிக சிறந்ததாய் வளர்ந்தது கிடங்கை திறந்தேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு இருபத்தி மூன்று வேலையாட்கள் இருந்தார்கள் நான் சில இயந்திரங்களை வாங்கினேன் இட்டாலியன் மிஷின்களை வாங்கினேன் பணமானது வர தொடங்கியது அதன் பிற்பாடு நான் என்னுடைய வாழ்க்கையில் கவனமாக இல்லை குடிப்பழக்கமானது இருந்தது போதை பழக்கம் இருந்தது பெண்கள் என்னுடைய சரிவானது அங்கு தொடங்கியது நான் பணமானதை இழக்க ஆரம்பித்தேன் நான் கடன் பிரச்சனையிலே விழுந்தேன் வங்கிகள் மத்தியிலே நான் என்னுடைய சொத்துக்களை விற்க வேண்டியதாய் இருந்தது என்னுடைய கெட்ட பழக்கங்கள் மட்டுமல்லாமல் நான் அப்படியாக என்னுடைய பழைய தோற்றத்தையும் நான் என்னுடைய தோற்றத்தை இழக்கும்படியாக விரும்பவில்லை நான் விரும்பினேன் மக்கள் தொடர்ந்து என்னை அந்த அதிகாரம் உள்ள மனுஷனாய் மட்டுமே பார்க்க வேண்டும் நான் சொல்வேன் நீங்கள் எல்லாம் பேச என்னிடத்தில் பேசுங்கள் நான் உங்கள் பிரச்சனை சரி செய்வேன் நான் திமிரு பிடித்தவனாகவும் மிக மோசமானவனாக இருந்தேன் நான் அப்படியாக அந்த விபச்சாரத்தின் வாழ்க்கையில் ஈடுபடுகிற நேரம் வரையிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே காரியங்கள் மோசமடைந்தது இருப்பினும் இதுதான் மெய்யாக இந்த இடத்தில் அழிவின் நிலையாய் மாறியது இந்த அவமானமானது தொடங்கியது ஏனென்றால் இனியும் பணமானது இல்லை ஆனால் தொடர்ந்து நான் போதையை பயன்படுத்த விரும்பினேன் அதனாலே என்னிடத்திலிருந்து எல்லாவற்றையும் செலவு செய்தேன் நான் தெருக்களுக்கு அப்படியாக தள்ளப்பட்டேன் மிகவும் விலை உயர்ந்த இடத்திலிருந்து இருந்து நான் அப்படியான தரித்திரமான இடத்திற்கு ஒரு ஏழ்மையான இடத்திற்கு தள்ளப்பட்டேன் அருமையானது காரியங்கள் ஏற்கனவே எனக்கு தேவையானது எல்லாமே நான் நிறுத்தினேன் நான் அங்கு சென்றேன் சிறிது இரண்டால் வாழ்க்கை அந்த இடத்திலே மிகவும் அதிகற்பதமான ஒன்றாய் இருந்தது மிக நிச்சமானதாக அங்கு மிக மோசமான நிலை இருந்தது மிக மோசமான விபச்சாரத்தின் நிலை அங்கு செல்லக்கூடிய ஒரு நபரானவர் இப்படியாக சொல்லலாம் எழுபது கிலோ இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரே வாரத்திலே பத்து கிலோவானது இந்த இடத்தில் எழுந்து போவார் அவர்கள் எலும்பு கூடாய் மாறுகிற வரையும் நான் சீக்கிரத்திலே கிராக் அந்த போதை எடுத்துக்கொள்வேன் நான் எழுந்திருப்பேன் நான் கிராக் போதை எடுத்துக்கொள்வேன் முடிக்கும் போது இனியும் அந்த குடிப்பழக்கமானது இல்லை இந்த கிராக் இல்லை கொக்கைன் இல்லை என்று சொல்லும்போது என்னுடைய நினைவுகள் வரும் அப்பொழுது நான் இந்த இடத்தில் நினைவு கூறுவேன் எனக்கு ஒரு மகன் இருந்தால் மனைவி இருந்தால் வீடு இருந்தது எனக்கு நேசமானது இருந்தது அந்த மக்கரையும் இருந்தது நான் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு நபரானவர் வந்து என் மீது சிறுநீரகம் கழித்தார் அவர் சொன்னார் நீ ஒரு குப்பை இப்படியான காரியங்களால் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு நாங்கள் பயப்படுவோம் எனடால் தலையில் அடிப்படுமா அல்லது இந்தத்தில் யாராவது வந்து கொளுத்தி விடுவார்களா என்று அப்படியான சூழ்நிலையில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் பல்ல இல்லாமல் மிக மோசமானதாக சரியான ஆடை இல்லை வியாதியோடு கூட நான் மறிக்க முடியாத விரும்பினேன் நான் மறிக்கும்படியத்தில் விரும்பினேன் நான் எனக்குள்ளாக சொல்லிக் கொண்டேன் நான் ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் நான் அப்படியாக பிராஸ் என்ற ஒரு இடத்திலே வேலை செய்ய தொடங்கினேன் நான் அங்கு வேலை செய்த போது ஒரு கருப்பு பையானதை சுமந்து கொண்டு வழக்கம் போல அப்படியான கேன்களை பொறுக்கிக் கொண்டிருந்தேன் நான் சாலமோன் மண்டபத்தை கடந்து சென்ற போது நான் அதன் வழியாக கடந்து சென்று யோசித்தேன் எவ்வளவு அருமையான இடம் எவ்வளவு அழகானதா இருக்கிறது நான் இதற்குள்ளாக சென்று பார்க்க அனுமதி இருக்குமா இதற்குள்ளாக போவதற்கு வாய்ப்பானது இருக்குமா அப்பொழுது அங்கு அங்கு சில மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் எனக்கு உள்ளே வரும்படியாக அழைப்பு கொடுத்தார்கள் நான் இப்படியாக வரலாமா நான் சரியாக ஆடை அணியவில்லையே நான் மிக இருக்கிறேன் இல்லை நீங்கள் இப்படியாக வரலாம் நான் அப்படியாக யார் பக்கத்திலும் ஒக்கர விரும்பவில்லை நான் என் மீதை வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தேன் யோசித்து பார்க்க முடிகிறதா பல்கலானது இல்லை அழுக்கானதாக ஒரு திருடனை போல ஒரு குற்றவாளியை போல இருந்து கொண்டிருக்கிறேன் உட்புறத்தில் நான் உடன்படிக்கு பெட்டியானதை பார்த்தேன் அங்கு மண்டபமாய் இருந்த எல்லாவற்றையும் எனவே நான் சொன்னேன் ஆண்டு விரை நான் அங்கு முழங்கால் படியிட்டு சொன்னேன் நான் இப்படியாக கேட்டேன் ஆண்டு வரை எனக்கு உதவி செய்யும் நான் மறிக்க விரும்புகிறேன் நான் மறிக்க விரும்புகிறேன் கிராக் இல்லாமல் போதை பழக்கம் இல்லாமல் நான் மறிக்க விரும்புகிறேன் ஆனால் நீர் ஜீவன இருக்கிறேன் நீர் அன்பாக இருக்கிறீர் இந்த உணர்வுகள் இந்த பதிலாக நான் பலனாய் ஆயுதத்தில் உணர்ந்தேன் எனக்குள்ளாக ஏதோ ஒரு விஷயமானது அந்த தருணத்திலே எனக்குள்ளாக பீடத்தில் இருந்து மாறியது அந்த எதிர்ப்பானது எனக்குள் வளர தொடங்கியது ஏனென்றால் அது எல்லாமே நான் கிடையாது நான் முன்பு நிலையான வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன் ஏன் இப்படியான சூழ்நிலைக்கு மாறினேன் நான் எதிர்படைய தொடங்கினேன் அதன் பிற்பாடு எனக்கு ஒரு யோசனையானது வந்தது உதவியானதை கேட்கும்படியாக அந்த தங்கக்கூடிய இடத்திலே அதனாலே நான் ஒரு இடத்திலே தங்க முடியும் குளிக்க முடியும் ஆடைகளை மாற்றிக்கொள்ள முடியும் நான் திரும்பி வரும்படியாக விரும்பினேன் ஆனால் இனியும் இப்படியாக இல்லை அந்த கருப்பு பையை சுமந்து கொண்டு ஏதோ ஒரு காரியமானது எனக்குள்ளாக ஏற்கனவே மாறி இருந்தது பிஷப் கூட்டத்தில் நான் இப்படியாக கேட்டேன் அவர் சொன்னார் இங்கு உங்களில் யாருக்கு பைபிள் ஆனது இல்லை உங்களுக்கு வாங்கும் நிலைமையும் கூட இந்த பீடத்திற்கு முன்பாக இந்த முதல் நபராய் முன்பாக சென்றேன் ஒரு வியாபாரம் செய்கிறவர் எழுந்து அவர் நூறு பைபிள் ஆனதை நன்கொடையாக அளித்தார் நான் சொன்னேன் அருமை இது மிக அருமையான ஒன்று அவர் பணமானது வைத்திருக்கிறார் அவர் ஆனது வாங்கி வணங்குகிறார் என்னிடத்திலே பணமானது இருந்தது நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டேன் போதை பழக்கத்திற்கு குடிப்பழக்கத்திற்கு ஒரு நாள் நான் இப்படியாக பத்து மடங்கு வாங்குவேன் இங்கு இவர் வாங்கியதை விட அவர் பைபிள் ஆனதை வழங்கினார் நான் என்னுடைய பைபிளை பெற்றுக் கொண்டேன் இருப்பினும் நான் உணர்ந்த அந்த சந்தோஷமானது வெறும் அந்த பைபிள் வாங்கியதற்கு நான் அதை தொடங்கினேன் நான் அந்த சாப்பிட்டேன் அதை திறந்தேன் நான் அந்த வார்த்தைகளை கவனித்த பொழுது அந்த கெட்ட விருப்பங்கள் என்னை விட்டு விலகியது ஏற்கனவே போதை பழக்கத்தை கைவிட்டேன் விபச்சாரத்தை குறிப்பழக்கத்தை கெட்ட பழக்கங்களை நான் ஏற்கனவே வார்த்தையானதை கற்றுக்கொண்டேன் கொண்டேன் ஆனால் மட்டுமே தவறிடப்பட்டிருந்தார் அவரை நான் பெற விரும்பினேன் அதன் பிற்பாடு சிறப்பு நிகழ்ச்சி வந்தது நான் அந்த சாட்சிகளை இந்த மிகப்பெரிய ஸ்கிரீனிலே பார்த்தபொழுது நான் எனக்குள்ளாக சொல்லிக் கொண்டேன் இப்படியாக தான் இருக்க வேண்டும் எனக்கு பரிசுத்தாவியானவர் என் வாழ்க்கையிலே வேண்டும் அவர் எனக்கு வேண்டும் நான் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய எல்லாவற்றையும் தெருக்களிலே போதை பழக்கத்திற்கு குடிப்பழக்கத்திற்கு விபச்சாரங்களுக்கு கொடுத்திருந்தேன் ஒன்று செய்ய வேண்டும் நான் கவனத்தை ஈர்க்கும்படியாக பீடத்தின் மீதாக முழு அர்ப்பணிப்பிற்கான தருணம் நான் முடிவு செய்யும்படியாக நான் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும்படியாக தவறவிடப்பட்டது எல்லாமே பரிசுத்தாவி மட்டுமே நான் படிக்கட்டு நெருக்கத்திலே சென்றேன் என்னுடைய கால்களை அதன் மீது வைத்தேன் முதற்படியானது எடுத்து வைத்தேன் அங்கு உடன்படிக்கை பெட்டியை நான் கடக்கும் பொழுது மீதாக இதுதான் முதலாவது என் கவனத்தை ஈர்த்தது நான் முதலாவது பார்த்தது நான் முதல் முறையாய் ஆலயத்திற்குள் வந்தபொழுது நான் சொன்னேன் என் ஆண்டவரே இது எல்லாவற்றையும் நான் இந்த நாள் இங்கு செய்திருக்கிறேன் நான் இன்னும் இந்த இடத்திலிருந்து புறப்பட மாட்டேன் பரிசுத்தாவியானவர் இல்லாமல் என் பிதாவே இது எல்லாமே இந்தத்தில் வீணானதா இந்தத்தில் போகும் இந்த தியாகமானது இந்தத்தில் பிரோஜனம் இல்லாமல் இந்த தருணமானது எனக்குள் சந்தோஷமானது வந்து அந்த உறுதியானது வந்தது நான் ஆசூர்க்கப்பட்டேன் பரிசுத்தாவி தேவனுடைய ஆவையினாலே எனக்குள்ளாக வந்தார் அந்த பழைய மனுஷன் ஏற்கனவே இந்தத்தில் மறித்து போயிருந்தான் ஆனால் அந்த தருணத்திலே நான் எனக்குள்ளாக வழிநடத்துதலை பெற்றுக்கொண்டேன் எனக்குள்ளாக ஒருவர் இந்தத்தில் எல்லா நேரத்திலும் இருப்பதை போல உணர்ந்தேன் எப்படியாக நான் எதிர்ப்போடு கூட இருந்தேனோ பரிசு தாவியானவர் தேவனுடைய ஆவை பெற்றுக் கொள்ளும்படியாக அதே போல் நான் எதிர்ப்போடு கூட இருந்தேன் என் நிலைமையை மாற்றிக் கொள்ளும்படியாக நடந்தது என்ன நான் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டேன் வாடகைக்கான இடத்தை எடுத்தேன் ஒரு வேலையை கண்டறிந்தேன் நன்றாக சாப்பிட தொடங்கினேன் என்னுடைய மகனின் அன்பானதை திரும்ப பெற்றுக் என்னை நேசித்தவர்களுடைய இந்த நேசமானதை திரும்ப பெற்றுக் நம்பிக்கையை இந்நாளிலே அவர்கள் என்னை உதாரணமாய் பார்க்கிறார்கள் இந்த நாள் நான் ஊழிய பணியின் குழுவிலே இருக்கிறேன் இந்த நாளிலே நான் அப்படியாக அதே இடத்திலே ஊழியம் செய்கிறேன் நான் முன்பு எப்படியா தங்கியிருந்தன அந்த இடத்திலே அங்கு இருக்கக்கூடியவர்களுக்காக கஷ்டத்திலே நம்பிக்கை இல்லாத ஒருவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் வீடு இல்லாமல் இருந்தேன் நான் அப்படியாக இனிப்புகளை விற்க தொடங்கினேன் இந்த நாளிலே நான் பெடரல் யுனிவர்சிட்டிக்கு வேலை செய்யக்கூடியவனா இருக்கிறேன் இந்த நாளினை பாருங்கள் தேவனுடைய ஆவியானவர் செய்திருக்கிற அற்புதத்தினுடைய அளவானதை இந்தத்தில் பாருங்கள் ஒரு வீடில்லாத நபரை தெருவிலிருந்து எடுத்து முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட வாழ்க்கையோடு இருந்தவர் முற்றிலுமாக நம்பிக்கை எழுந்து போனவராக மறிக்கும்படியாய் கேட்டவர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் நான் என்னுடைய நன்றியானதை வெளிப்படுத்த விரும்புகிறேன் முதலாவது தேவனுக்காக நானும் கூட அந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் பிஷப் மசைத ஆனவர் கேட்டபொழுது யார் ஒரு பைபிளானதை இந்த நன்கொடையாக கொடுக்க முடியும் என்று அதுதான் எனக்கு கிடைத்த மிக முக்கியமான பரிசா இருக்கிறது இதுதான் வழி நடத்துதல் இதுதான் தேவன் நம்மோடு பேசக்கூடிய வழி இங்குதான் எல்லா மாற்றங்களும் எல்லா மாற்றமும் துவங்கக்கூடியதா இருக்கிறது நானும் கூட நன்றி செலுத்த விரும்புகிறேன் அந்த வியாபாரி யார் என்று எனக்கு தெரியாது அந்த வியாபாரியானவர் நூறு பைபிளை நன்கொடையாக கொடுத்தார் நான் விரும்புகிறேன் நீர் தெரிந்து கொள்ளும்படியாக நீர் உதவி செய்திருக்கிறேன் நீர் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்திற்கு உதவி செய்திருக்கிறேன் இந்த வார்த்தையானது என் ஆத்மாவை ரச்சித்திருக்கிறது மகளிர் நீங்க இந்த சாட்சியை பார்த்தது போல அவர் பீடத்தை தெரிந்து கொண்டார் பீடத்தை அவர் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தார் தன் முழுமை தேவனுக்கு அர்ப்பணித்தார் மகளிர் சீனான் மனை மீதாக எப்போ நம்முடைய முழுமை தேவனுக்காய் அர்ப்பணிக்கிறோமோ தேவன் எப்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றினாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பா மாற்ற முடியும் நிச்சயமா என்னால் சொல்ல முடியும் தேவன் உங்களுடைய வாழ்க்கை மாற்றுவதற்காக எத்தனை இடங்களுக்கு மக்கள் போயிருப்பாங்க இந்த பன்னெண்டு மாசத்துல எவ்வளவு முயற்சிகள் அவங்க செய்திருப்பாங்க உண்மையை யோசிச்சுங்க எவ்வளவு முயற்சிகள் நீங்க செய்திருக்கீங்க எத்தனை இடங்களுக்கு நீங்க போயிருக்கீங்க எத்தனை பேர் என்னை நீங்க நம்பியிருக்கீங்க நீங்க ஒருவேளை சொல்லலாம் எனக்கு சக்தி இல்லை என்கிட்ட எதுவும் இல்லை நம்ப உங்க இருக்கிற அந்த சக்தி கடுகளவு இருந்தாலும் கூட நான் சொல்லுகிறேன் கடுகளவு இதுதான் இதுதான் என்கிட்ட இருக்கிற கடைசி நம்பிக்கை எனக்கு என் நம்பிக்கை கூட என்கிட்ட இல்ல இல்லை நான் நம்பிக்கை கூட இழந்துட்டேன் என் மேல என் நம்பிக்கை இழந்துட்டேன் என் திருமண வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துட்டேன் என் பிள்ளை மேல நம்பிக்கை இழந்துட்டேன் ஆஹ் கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டு வாங்க ஆண்டவர் சொன்னார் அவர் வார்த்தையில கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து கடவுளே தள்ளிண்டு போ என்று சொல்ல அப்படி ஆகும் மஞ்சுளா வாழ்க்கை மாறியது செய்வினையால சிறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை சீரழிக்கப்பட்ட வாழ்க்கை கர்த்தனுடைய ஒளி பிரகாசித்த உடனே இருள் விலகிய தனது கிட்ட இருக்கிற கடைசி சக்தியை ஒன்று திரட்டி தேவனுடைய பீடத்து மேல மஞ்சுளா விசுவாச வெளிப்படுத்திய போது அவங்க சூழ்நிலை மாறியது இல்லையா பாசு கடைசி நம்பிக்கையை அவங்க பிடித்து கொண்டாங்க வாழ்க்கை முடிகிற ஒரு சூழ்நிலை ஆனா எவ்வளவு அற்புதமாக வாழ்க்கை மாறியது கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை மாபெரும் அற்புதமாய் மாறிடுச்சு அவங்க செஞ்சது என்ன தெரியுமா தன்னுடைய தன்னுடைய விருப்பத்தை செய்யாம தேவனுடைய விருப்பத்தை செஞ்சாங்க தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை செஞ்சாங்க அவங்களுடைய வாழ்க்கை முழுமையா மாறப்பட்டது இன்னைக்கு அவங்களும் அவங்களோட குடும்பத்தாரும் ஆசீர்வாதமா இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் மாற வேண்டுமா எடுத்து வாங்க மக்களை உங்களுடைய முழுமை தேவனுக்கு அர்ப்பணியுங்கள் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கை மாறும்படியாக நீங்க சென்னையின் எந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தால் நான் உங்களை விசேஷமா வரவேற்கிறேன் நாங்கள் உங்களை விசேஷமா வரவேற்கிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தோராம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி ஒருவேளை நீங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றையே சோழ முடித்து எங்களோடு இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை தொடங்க விரும்பினால் முப்பத்தோராம் தேதி இரவு பத்து மணி ஜபத்துக்கு நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள் நண்பர்களே இந்த வாய்ப்பு உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது நீங்க தமிழ்நாட்டினுடைய வேறு எந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த வாரம் உங்களை ஆயத்தைப்படுத்துங்கள் அந்த கடைசி சக்தியோட ஞாயிற்றுக்கார வாங்க உங்களை தயார்படுத்துங்கள் இல்லை நான் வர முடியாத ஒரு இடத்துல இருக்கேன் வர முடியாத சூழ்நிலையில இருக்கிறேன் தொடர்ந்து இந்த வாரம் எங்களோட நிகழ்ச்சி இணைந்திருங்கள் நீங்க இருக்கும் அதே இடத்துல கர்த்த சக்தி செல்லும் தேவனுடைய வார்த்தை வரும் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்றும்படி எந்த இருளுக்கு நீங்க அடிமையாக இருந்தாலும் எந்த வியாதி படுக்கையில் நீங்கள் இருந்தால் கத்தர் உங்களை சொஸ்தமாக்க வல்லவர் இந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள் செல்லும் நீங்கள் விசுவாசித்தார் மனுஷனால் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியலையோ உங்களாலே கூட உங்க வாழ்க்கைக்கு என்ன செய்து கொள்ள முடியவில்லை நண்பர்களே கத்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார் நீங்கள் யாரார் தான் இந்த நேரம் இந்த அதி அற்புதமான சாட்சியை நீங்கள் கேட்கும்படி நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன் கவனம் எங்கு சிதைவடைய வேண்டாம் அதே தருணம் நீங்கள் மேலும் விளக்கங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள விரும்பினால் சீனாய் மலையின் சுவாச சிறப்பு நிகழ்ச்சியில பங்கேற்க விரும்பினால் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்ப விரும்பினால் எப்படி அதை செய்வது என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் பதிவிடலாம் தொலைபேசி நிலை தொடர்பு கொள்ளுங்கள் மிக விசேஷமாய் உங்களை ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஏறி அதற்கு முன்பாக வாரத்தின் எந்த நாட்களும் ஒருபடி உங்களை வரவேற்கிறோம் அற்புதமான இந்த சாட்சி கேளுங்கள் பிற்பாடு நாம் ஜபத்திலே ஒன்றிணையலாம் என் பேர் மஞ்சுளா நான் அண்ணா நகர்ல இருந்து வரேன் நான் வந்து ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி அந்த அளவு கணிக்கப்பட்ட நபராக இருந்தேன் நான் வந்து எங்க மாமாவும் இருந்திருந்தேன் சின்ன வயசுல இருந்து அவரும் என்னை விருப்பி கல்யாணத்துக்கு அந்த ஏஜ் வர சொல்ல கல்யாணம் பகலான்றத பேசக்குள்ள அவர் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மன அழுத்தமா இருந்தது நான் வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது இறந்து போயிருந்தாலும் நம்ம எதுக்காக வாழ்கிறோம் சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு வந்து மன அழுத்தமா இருந்தது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா செய்வின பிரச்சனையோ என்ன பாதிக்கப்பட்டு இருந்தது என்னால வந்து சரியா தூங்க முடியாது நைட்டை வந்து எது அப்படியே கருப்பான உழுவோம் ஏதோ ஒரு உருவம் தெரியுற மாதிரி இருக்கும் எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும் பயங்கரமா வந்து எனக்கு வந்து மூச்சு வாங்கும் என்னால வந்து தனியா இருக்கவே முடியாது எனக்கு பயமா இருக்கும் தகன் மேல இருந்தால் யாரோ என்னை கூப்பிடற மாதிரி இருக்கும் குரல்கள் கேட்கும் நீ இருக்காத உயிரோட இருக்காத சொல்கிற குரல்கள் தான் கேட்க எனக்கு அந்த அளவுக்கு பயமா இருக்க கூட யாருன்னா இருக்கும் என்னால வந்து நிக்க முடியாது தூங்க முடியாது தூக்கமே வராது எனக்கு எல்லா பூங்க நான் மட்டும் நைட்ல நான் இருப்பேன் எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அது மட்டும் பல இடங்களுக்கு நான் போயிருந்தேன் எனக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து எனக்கு விடுதலை ஆகல நான் எங்க போயிருந்தோம் மனுஷனா எனக்கு உதவி செய்யலாம் அங்க போன இடமும் எனக்கு உதவி செய்யலன்னு எனக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கத்துதான் வந்து நான் வந்து அந்த வழியா போயிருந்தேன் யூனிவர்சல் ஆணையத்தை வந்து கண்டடைஞ்சேன் கண்டாட சொன்ன நபர் வந்து என்னை கூப்பிட்டாரு வாங்க இங்க ஒரு ஆலயம் இருக்குன்னு நான் போனேன் அந்த ஆலயத்துக்கு போக சொல்ல அங்க வந்து எனக்கு ஒரு வித்தியாசமா இருந்தது இங்க வந்து ஒரு வித்தியாசமா இருக்குன்னு அதான் நான் தொடர்ந்து போக ஆரம்பிச்சேன் போக ஆரம்பிக்க போல படிப்படியா வந்து கொஞ்சம் எனக்கு மாற்றம் உண்டாச்சு இங்க வந்து ஏதோ இருக்கு வித்தியாசமா இருக்கு இங்க வந்தா நம்ம வாழ்க்கை வந்து மாறும்னு சொல்லிட்டு நான் வந்து அங்க போயிருந்தேன் போசல்லாம் அந்த நேரம் பார்த்தா விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி நடந்திருந்தது அந்த நிகழ்ச்சியில வந்து நான் வந்து தியாகம் செய்யணும்னு பேசியிருந்தாங்க பா வந்து தேவன் வந்து பாசல் மூலியமா பேசியிருந்தாங்க தியாகம் செய்யணும்ன்ற சிறப்பு நிகழ்ச்சி நான் வந்து அந்த நேரம் வந்து தியாகம்னா நான் வந்து ஆவிக்கூடிய தியாகம் பொருள் ரீதியாக தியாகம் வந்து செய்யணும்னு பார்த்தேன் ஆனா வந்து ஆவிக்குரிய ரீதியாக தான் நான் தேவங்கிட்ட வச்சு கேட்டேன் இன்னும் ஆவிக்குடிய ரீதியா நான் வந்து தியாகம் செய்யணும் அப்போ வந்து தேவன் வந்து என்கிட்ட பேசுவாரு நீ வந்து உன் மாமா வந்து மன்னிக்கணும் ஆனா எனக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டமா இருந்தது தேவன ஏன் இப்படி பேசுறாரு எதுக்கு என்ன மன்னிக்க சொல்றாரு அவங்களால தானே எனக்கு இவ்வளவு பிரச்சனையா என்ன வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கைவிட்டாங்களே அவங்க எனக்கு எவ்வளவு துரோகம் செஞ்சாங்க நான் இவ்வளவு வருஷமா இருந்தேன் அவங்களால தானே எனக்கு மன அழுத்தம் எல்லாம் உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தேவனி மன வந்து எனக்கு போமா இருந்த எதுக்காக வந்து தேவனை என்னை மன்னிக்க சொல்றாருன்னு ஆனாலும் என்ன பண்ண நான் வந்து தேவன் சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் மன்னிச்சேன் அது மட்டும் இல்ல பொருளாதார வாழ்க்கையில வந்து தியாகம் பேசுனாரு நான் வந்து தியாகம் சொன்னா அந்த நேரம் பார்த்து எனக்கு வேலையும் இல்லை நான் எப்படி தியாகம் தேவன் கிட்ட பேசினேன் தேவன் வந்து போதவர் மூலயமா வந்து என்கிட்ட பேசுனாரு ஆஹ் வந்து ஒரு சின்னதா ஒரு பிஸ்னஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுன்னு சொன்னாரு நான் வந்து எனக்கு வந்து அந்த டைம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டீ எல்லாம் போடவே தெரியாது அது எப்படி டீ போடணும் எப்படி பண்ணோம்னு எனக்கு தெரியாது ஆனாலும் நான் என்ன பண்ண சரி நம்ம கத் என் அம்மா கிட்டேயாவது கேட்டு நம்ம டீ போட்டு நான் வங்கிக்க தேவன் போயிருக்காரு எதுக்காக சொன்னாரு எனக்கு தெரியல நான் செஞ்சு தான் பார்ப்போன்னு நான் என்ன பண்ணேன் கடைக்கு போயிட்டு சின்ன ஒரு கேன் வாங்கிட்டு அந்த கேனை வந்து டீ கேன் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து அந்த நேரம் பார்த்து எனக்கு இல்லை எதுவுமே இல்லை எங்க போய் டீ கொடுக்கணும் எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் நான் வந்து நான் வந்து ரெண் நடந்து போய் டீ வித்தேன் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் என்னால சுத்தமா முடியல நான் உக்காந்து கொஞ்சம் நேரம் போய் நடந்து போயிட்டு டீ வித்துட்டு மறுபடியும் வருவா டீ வந்து சில நேரத்துல வந்து சின்ன பிளாஸ்டிக்னால டீ வந்து ஆறிடும் டீ ஒரு கஸ்டமர்லாம் என்ன சொல்லுவாங்க வேண்டாம் டீ வேணாம் மறுநாள் சொன்னா நல்லா இல்லை டீ ஆறிடுச்சுன்னு சொல்லலாம் எனக்கு அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனாலும் வந்து நான் வந்து அந்த முயற்சியை வந்து கைவிடல மறுபடியும் நான் டீ போட்டி எடுத்துட்டு போயிட்டு கஷ்டமிருக்கு மறுபடியும் ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா டீ எடுத்துட்டு போக சொன்னேன் அதுக்கத்து எங்க அப்பகிட்ட சைக்கிள் வாங்கி நான் டீ கொடுக்கணும் நடந்து கொஞ்சம் தூரம் போக முடியல கால் வலியா இருக்குது டீ வேற இருக்குது கஸ்டமர் வேணாம்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு சைக்கிள்ல வாங்கி கட்டி எடுத்துட்டு போச்சாலும் சைக்கிள் ஓட்டிட்டு சொல்லியே என்ன ஆச்சு டீ கண்கா வந்து கழுந்து மொத்த டீயும் டீல ஊத்திச்சு எனக்கு அளவுக்கு கஷ்டமா அப்ப கூட என் வீட்ல இருக்கிறவங்கள சொன்னாங்க நீ எதுக்குமே பிரோஜனம் கிடையாது நீ எதுக்கு வந்து டீ வியாபாரம் எல்லாம் பண்ற எங்கன்னா வேலைக்கு போற இதெல்லாம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்ப கூட அவங்க சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு நான் பார்த்து டீ எடுத்துட்டு போட்டேன் சரி பேக் சைடு தான் வச்சு கட்டு கட்டினா கீழே விழுந்துட்டு ஃப்ரண்ட் போட்டியில வச்சு கட்ட சொல்ல ஒரு பைக்ல வந்த எதிர்க்க வந்த ஒரு நபர் வந்து அந்த சைக்கிள்ல இடிச்சு மொத்த டீயும் ஊத்தி பிளாஸ்க் ஃபுல்லா உடஞ்சி சைக்கிள் வந்து ப்ரெண்ட்டு அந்த பூடையோ உடம்புச்சு ஆனாலும் வந்து நான் வந்து என்னடா ஆயிடுது மாத்தி மாத்தி பிரச்சனை வந்துன்னு இருக்குன்னு ஆனாலும் வந்து நான் சோர்ந்து போகல மறுபடியும் வந்து டீ மறுநாளும் டீ எடுத்துட்டு போயிட்டு போட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தேன் படிப்படியா நான் செய்ய ஆரம்பிச்சேன் அதுக்காக லாஸ்ட் நாள் வந்து எல்லாத்தையும் நான் வந்து வீரத்தை வந்து நான் யார் சொன்னேன் ஆனாலும் தேவன் வந்து என்கிட்ட பேசும்போது நீ வந்து முழுமையை புதுக்கலாம் உழுமைனா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்போதான் தேவன் கேட்டதாவது நான் செஞ்சுட்டுமே என்ன உருவான்னு கேட்கிறாரு புரியலன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் ப்ரே பண்ணி தேவன் கிட்ட கேட்டேன் குருனே நான் என்ன முழுமையா உங்களுக்கு செய்யணும் அப்ப தேவன் சொன்னா அவருக்கு அப்படியே விளக்கமா சொன்னேன் நீ வந்து முழுமையா தரணும் உங்ககிட்ட ஒரு ஒரு பைசா கூட இருக்கக்கூடாது மொத்த பைசாவும் எடுத்துல தரலாம் அப்பதான் நான் யோகத்தை ஏரியம்லாம் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பணம் வச்சீங்கன்னா அந்த பணத்தை எடுத்து வந்து தியாகம் செய்வோம்னு நான் அதை எடுத்துன்னு வந்து மொத்தமா நான் முழுமையா தியாகம் செய்யப்பேன்னா தேவன் வந்து என் பொருளாதார வாழ்க்கையை ரொம்ப வேலையா இல்லாத இருந்தது நான் வந்து வேலை இல்லா வேலை இல்லாத இருந்தேன் ஆனா தேவன் வந்து அந்த தீ வியாபாரத்தையும் எனக்கு பெரிய வியாபாரமா ஆசிர்வதிப்பாரு ஆனாலும் என் வா ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து அடைந்த இடையின் என்கிட்ட பேசினாரு என்ன தியாகம் செய்யணும் நான் பரிசு தான் விண்ணப்பம் வந்து என்னதுனேன் எப்படி பரிசு தாவிய பெறத்துன்னு ஒவ்வொரு சேதியும் ஒவ்வொரு சாட்சியும் நான் கேட்டிருந்தேன் அவங்க எப்படி தியாகம் செஞ்சாங்க எப்படி வந்து ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக் கொண்டாங்க தான் நான் ஒவ்வொரு செய்தையும் கவனிச்சேன் அவங்க எப்படி தியாகம் செஞ்சாங்க அப்ப வந்து நான் தேவன் கிட்ட கேட்டேன் தேவனே உங்களுடைய ஆவியை பெறத்துக்கு நான் என்ன பண்றேன் நான் பீடத்துல வந்து தியாகம் செய்ய ஏற பீடத்துல தியாகம் செய்யறதுக்கு ஏறத்துக்கு தியாகம் வந்துட்டு கீழே இறங்குற தேவன் வந்து என்கிட்ட பேசுறாரு முதலே நீ பயப்படாதே நான் உடனே இருக்கிறேன்னு சொல்ல சொல்ல எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தது நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேன் அவருடைய ஆவிய பெற்று நான் முன்னாடி எப்படி தூக்கம் இல்லாத இருந்தோம்னா அது போல பிரச்சனை எல்லாம் எனக்கு இல்லை சமாதானமா தூங்குறேன் என் டீ வியாபாரம் வந்து ஆசீர்வாதமா இருக்கு நான் வண்டி வாங்கியிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து தேவனுடைய பிரசன்னம் வந்ததுங்கிறத என் வாழ்க்கை வந்து முழுமையா இருக்கு நான் வெறுமையா இல்லை நான் அந்த அளவுக்கு வந்து சந்தோஷமா இருக்கேன் ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும் நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள் நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள் ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள் ஜெப நேரத்திற்காயின் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம் உள்ள தேவனை கிறிஸ்துவின் நாமத்து கேட்கிறேன் பன்னெண்டு மாதம் முடிந்த நிலையிலே பரிசுத்தின் கடைசி நாட்களை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் சிலர் வாழ்க்கையின் கடைசி நொடிகளை எண்ணிக்கொண்டிருக்கலாம் என்று நான் சொல்வதை விட மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்ன செய்வது என்று தெரியவில்லை இடங்களுக்கு போய் எவ்வளவு முயற்சிகளை தன் மீது தானே வெறுப்படைந்த இவர் காணப்படலாம் அந்த வெறுப்பு குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் மீது ஒருவேளை காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் வீட்டுக்குள் சமாதானம் இல்லை ஒவ்வொரு நாளும் சண்டைகள் பொருளாதார நெருக்கடி மனசுக்குள் ஆழ்ந்த சோகம் மன அழுத்தம் அனுமடத்தில் கேட்கிறேன் ஆடவரை இந்த தண்ணீரின் மூலமாய் உன் சக்தி இவர்கள் சரீரத்துக்குள் செல்லுபடி தேவனை இந்த தண்ணீரை பருகுகிறார் உள்ளத்தின் அடி ஆழத்துல உள்ள பாரம் விலகும் மன அழுத்தங்கள் நான் கட்டி வைக்கப்பட்டதை போல இவர் உணர்வார் ஆனால் கட்ட ஒழுக்கப்பட வியாதி படுக்கையிலிருந்து மரண படுக்கையிலிருந்து சொஸ்தமாகட்டும் இப்பொழுதே இந்த தண்ணீரின் மூலம் ஜீவன் இவருக்குள் செல்ல ஒருவேளை இவர் இருக்கிற இடம் இருக்கிற சூழல் இவரால் ஜபத்தில் பங்கேற்க முடியாமல் எதையும் கையில் வைத்துக் கொள்ள முடியாத நிலவில் இருந்தாலும் இந்த வார்த்தையின் சக்தி சென்று இவரை சந்திக்கட்டுமானார் இவர்கள் மீதும் குடும்பத்தினர் மீதும் நானும் பரிபூர்ண ஆரோக்கியத்தை பிரசனத்தை ஆசிர்வாதத்தை அறிக்கை செய்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் பெயராலே பெயராதே ஆசீர்வாதமான தண்ணீரை குடி நண்பர்களே பாசர் விசேஷமாய் மக்கள் நம்மளோட இந்த வாரம் இணையலாம் இந்த கடைசி ஐந்து நாட்கள் இல்லையா ஆமாங்க பாசு இந்த ஐந்து நாட்கள் ஜனங்களுடைய வாழ்க்கை மீதாக புதிய நாட்களா இருக்க வேண்டும் பழைய வருஷங்கள் பழையதாக முடிஞ்சிடணும் புது வருஷத்துல போகும்பொழுது புதிய காரியங்கள் புதிய ஆசீர்வாதங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கை மீதாக கண்டிப்பாக வரும் கண்டிப்பா எதிர்பாருகள் மட்டுமல்ல விசுவாசிங்கள் கத்த பெரிய காரியத்தை செய்ய வல்லவர் நாளும் மீண்டும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசிரி பாராது சொல்லுவாரு கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மறந்து விடாதீர்கள் எங்களுடைய எண் ஒன்பது மூன்று எட்டு நான்கு ஆறு மூன்று எட்டு ஏழு மூன்று எட்டு நன்றி